ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வரலக்ஷ்மி நோம்போட பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் காலையிலேயே வரலக்ஷ்மி நோம்பு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து கலசம் வைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை, அதனால் நாங்கள் கோவிலில் போய் தான் நோன்பு எடுப்போம். கோவிலில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. என்னோடய சிஸ்டருக்கு வந்து மூக்கு குத்தணும்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி கேட்டதுக்கு அவளும் ஓகே சொல்லிட்டா, அதனால் கையோடு கூப்பிட்டு போய் மூக்கு குத்தி இட்டு வந்தாச்சு. பாவம் குழந்தை பயந்துட்டே போச்சு. மூக்குத்தி போட்டாச்சு, அவள் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இப்போ அவள் ஃபேஸ் பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போது நோன்புக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிறதுக்காக நாட்டு மருந்து கடைக்கு போயிருக்கோம். இந்த நாட்டு மருந்து கடை வந்து கீழ்கட்டளை பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. இங்கே வந்து எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஏ டு இசட் எல்லாமே இருக்கும். இங்கே நம்ம இங்கே போயிட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வர முடியாது. எல்லா பவுடர்ஸ், இந்த ஆர்கானிக் பவுடர்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். அப்படியே பூ வாங்கிட்டு வந்தாச்சு. தங்கச்சி வந்து பூ கட்டுறதுக்கு இப்போ நல்லா கற்றுக்கிட்டா. லாஸ்ட் டைம் வந்து அவளுக்கு பூ கட்ட தெரியாதுன்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்காகவே இப்போது பூ கட்ட கற்றுக்கிட்டா, நல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து நம்ம வரலக்ஷ்மி நோன்பு விரதத்துக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரசாதங்கள் இது வந்து சொய்யத்துக்காக நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்புறம் சுண்டலுக்கு வந்து மூக்கடல, கருப்பு மூக்கடலை ஊற போட்டிருக்கேன். இப்போது சொய்யத்துக்காக நம்ம வந்து மைதா மாவு கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஊறணும் முன்னாடியே. நான் வந்து இன்றைக்கி 2 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தலை வெட்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சாதான் நல்லா அந்த பதத்துக்கு வருது. நான் ஆல்ரெடி சொய்யத்தோட வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உப்பு கொஞ்சமாக, பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூனு, இதெல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பதத்துக்கு வரா மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது 1 ஹவர் ஊறட்டும். இப்போ அடுத்து நான் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஆழாக அரிசி எடுத்திருக்கேன். 1/4 வாசி சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. இதில் 1 கல் உப்பு போட்டு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து கொழுக்கட்டைக்கு வந்து மாவு வேக வச்சிட்ருக்கோம். 1 வெள்ளை துணியில் இந்த மாதிரி மாவு கொட்டி ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இது 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து நான் வடைக்கெல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுட்டேன். வடை மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பாயசத்துக்கு பால் காசுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி அமுக்கி பார்த்தா நல்லா அமுங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு ரெடி ஆகினது பதம் தெரியும். அம்மாவும் தங்கச்சியும் வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணுறாங்க. நான் மற்ற வேலைலாம் பார்த்துட்ருந்தேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கணும். மாவில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அப்படி நம்ம சேர்த்து பிசையும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் சக்கரை பொங்கலுக்கு வந்து வெல்லம்
எடுத்து அதை பாக்கு காசிக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு காசி எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் பக்கத்தில் பேன் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு, நெய் காஞ்ச உடனே நம்மளோ சேமியா வந்து தேவையான அளவு சேமியா போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துன உடனே பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். சக்கரை பொங்கல் திறந்து பார்க்கலாம். ஓகே, நல்லா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பாகு காசி வச்சுருக்கிறத எடுத்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து அதில் டஸ்ட் இருக்கும், நம்ம வடிகட்டிட்டா இதில் எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். பாருங்கள் அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வர முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து போட்டால் போதும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். பாயசமும் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு வந்து பூரணை வந்து எள்ளு தான் வைக்க போகிறோம். அதுக்கு எள்ளு வந்து கழுவி காய வச்சுட்டு வறுத்துட்ருக்கேன். நானும் தங்கச்சியும் சேர்ந்து சொய்யும் செஞ்சோம். தங்கச்சி வந்து சொய்யத்துக்கு அந்த கடலைப்பருப்பு ஸ்டஃபிங் வந்து உருட்டி ரெடி பண்ணி கொடுத்தா. நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா மாவு பேஸ்டில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். சொய்யும் செய்யறதுல என் தங்கச்சி ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. இது வந்து லைட்டாக எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது, லைட்டாக காஞ்சிருந்தால் போதும். இதே மாதிரி எல்லா சோயத்தையுமே நாங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளே கொழுக்கட்டைக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுறோம். இப்போது கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி அம்மா வந்து ஃபஸ்ட்டு கையில் வச்சு தான் பண்ணுவாங்க தட்டி தட்டி. இப்போ தங்கச்சி வந்து புது ஃபார்மெட் ரெடி பண்ணிட்டா. அழகாக பண்ணியிருந்தா, ஆனால் நல்லா இருந்தது. கொழுக்கட்டை சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பூண்டு கொழுக்கட்டை வந்து அச்சு. இப்போ வந்து நான் வடை மாவு வந்து அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வடை தான் சுட போகிறேன். இப்போ வந்து பாயசத்துக்கு சக்கரை பொங்கலுக்கு எல்லாம் முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்கிறேன். இதெல்லாமே ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வெள்ளரி விதை சேர்த்துக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. வடையும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் கொழுக்கட்டைக்கு வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு ஒன் பை ஒன்னாக வச்சு ஆவி கட்டி எடுத்துக்கணும். அடுத்து சுண்டல் வந்து வேக வைக்க போகிறேன். சக்கரை பொங்கலை வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துக்கலாம். பாயசத்தில் கொஞ்சமாக, சக்கரை பொங்கலில் கொஞ்சமாக. இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு.
வடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எள்ளு பூரணம் வச்சுருந்தாங்க, அது வந்து காலி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிட்டாங்க, இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. தங்கச்சி இந்த மாதிரி திரட்டி நல்லா மெலிசாக திரட்டி கட் பண்ணி கொடுத்தா அம்மா அதில் பூரணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. ஆஃப்டர்நூன் பூ வாங்கி வந்து கட்டியிருந்தாங்க, அழகாக ரவுண்டாக சுற்றி வச்சுருந்தாங்க, அதை பார்க்கவே அழகாக இருந்தது. அடுத்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து கலசம் வச்சு சாமி கும்பிடுற பழக்கம் இல்லை, நாங்கள் கோவிலில் போய் தான் நோன்பு எடுப்போம். டைம் ஆயிடுச்சு, அதுக்காகவே கோவில் மூடிட போகிறாங்கன்னு ஒரு பயம். ஃபாஸ்ட்டாக போய் போயாச்சு, நல்ல வேலை கோயில் மூடலை. திரௌபதி அம்மன் கோவிலில் தான் வந்து நாங்கள் வந்து நோன்பு எடுப்போம். நாங்கள் லேட்டாக போனதுனால கோயில் இருக்கவங்களே எங்களை கேட்டாங்க, என்ன இன்னும் நீங்கள் வரலையே, நாங்கள் இப்போ தான் நினச்சிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாங்கள் காலையில் ஒரு மேரேஜுக்கு போயிட்டு வந்ததுனால வேலை டக்குன்னு ஆகலை, லேட் ஆயிடுச்சு. பிரணீத் பலமாக சாமி கும்பிடுறான், கூப்பிட்டா கூட பார்க்கல, அவ்வளோ பக்திமான் ஆயிட்டார். சாமி கும்பிட்டாச்சு, பிரசாதம் வாங்கிக்கிறோம் எல்லாருமே. பிரணீத் நான் சொல்லிட்டே இருக்கான், அவரே விபூதி வச்சு விட்டுட்டாரு. இப்போது கோயில் சுற்றிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோயில் சுற்றுறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே பக்கத்துலேயே வந்து பெரியபாளையத்தம்மன் இருக்காங்க, அவங்களையும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இப்போ நம்ம கொடுத்த நோன்பு சட்டி கலசத்தட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டதும் பக்கத்துலேயே வந்து திரௌபதி அம்மனோட கோயிலுக்கு அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, கோவில் சுற்றி முடித்த பிறகு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு உட்காந்தோம். பிரணீத் கொஞ்ச நேரம் கூட உட்காரல, ஒரே ஓட்டம் ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தான், விழுந்தோம் எழுந்துக்கிட்டான் அதுக்குள்ளே. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டில் வந்து இந்த நோன்பு சட்டியையும் கலசத்தட்டையும் வச்சு சாமி கும்பிட போகிறோம். அம்மா வந்து விளக்கேத்துறாங்க. இதில் வந்து இலை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரசாதத்தெல்லாம் வந்து சாமிக்கு வந்து படைக்க போகிறோம். அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த நோன்பு இருக்கிறவங்க வந்து வீட்டில் வந்து சாமியோட முகத்தை வந்து டெக்கரேட் பண்ணி அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நகைலாம் போட்டு பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. எங்கள் அம்மாகிட்ட சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா இல்லை வேண்டாம், பழக்கம் இல்லாததெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து தீபார்த்தனை காட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து நோன்பு கயிறு வந்து கட்ட போகிறோம். அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து எங்கள் அப்பா தான் கட்டுவார். நம்ம கலசத்தில் வச்சுருக்க தேங்காவை வந்து அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த தேங்காவை வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுட்டு நோன்பு கயிறு கட்டுவாங்க. அது நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதுலேருந்தே இது தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே அப்பா தான் வருஷ வருஷமும் அப்பா தான் கட்டுவார். நிறைய பேருக்கு வந்து ரெட் கலர்லேயும் நோன்பு கயிறு இருக்குது. எங்கள் வீட்டு பழக்கம் வந்து இந்த மஞ்சள் கயிறு தான். இதில் முன்னாடி வந்து கொஞ்சமாக துணி கலர் கலராக கட்டியிருப்பாங்க. இந்த நோன்பு கயிறு கட்டுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கச்சி கட்டிகிட்டு இருக்கா. அப்படியே லைனாக ஒருத்தர் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக கட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த நோன்பு கயிறு வந்து செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு சண்டை போட்டுப்போம், எனக்கு இந்த கலரு உனக்கு அந்த கலருன்ட்டு. இப்போது ஸ்ரீஜாக்கு கட்டிகிட்ருக்கார் அப்பா. நெக்ஸ்ட்டு பிரணீத்துக்கு. பிரணீத் வந்து அந்த தேங்காய் பிடிக்கிறதே வந்து புதுசாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்சு இதான் ஃபஸ்ட் டைமு. போன வருஷமும் அவனுக்கு கட்டினோம், பட் ஆனால் அவன் வந்து குழந்தை அப்போ வந்து ரொம்ப தவழ்கிற குழந்தை அந்த மாதிரி இருந்தான். இப்போ அந்த தேங்காய் பிடிக்கிறதே புதுசாக ஃபீல் பண்ணுறான். அவன் பயப்படுறான் ஆக்சுவலி.
ஒரு வழியா பிடிச்சி அமுக்கி கட்டியாச்சு. தங்கச்சி வந்து அப்பாவுக்கு கட்டி விட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து இப்படி முடி போடு அப்படி முடி போடுன்னு வார். அதனாலே அவருக்கு கட்டுறதுக்கு நாங்கள் என்ன பயப்படுவோம். தம்பியும் மாமாவும் லேட்டாக தான் வந்தாங்க ஆஃபீஸ் முடிஞ்சு. அடுத்தது தம்பிக்கு கட்டிகிட்டு இருக்கார் அப்பா. நோம்பு கயிறு கட்டி முடித்த பிறகு தான் சாப்பிட ஆரம்பிப்போம். இந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஈவினிங் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடுவோம். அன்னைக்கு ஃபுல்லாக வந்து சாப்பாடு கிடையாது. மறுநாள் வந்து நாங்கள் வந்து பார்மணி ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க இதை. இப்போ தான் மாமாவை வந்தாங்க, அவங்களுக்கு நோம்பு கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க. பிரணீத் அவரை பார்த்த உடனே, அவங்க சித்தப்பாவை பார்த்த உடனே ரொம்ப பயத்தில் போய் எங்கள் அப்பாவை பிடிச்சிட்ருக்கான். ஒரு வாட்டி வந்தால் நல்லா விளையாடுவான், ஒரு வாட்டி பார்த்தா பயப்படுவான். அவன் இன்னமும் அவர்கிட்ட பழகலை. ஆக்சுவலி இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தோட பேர் வந்து பார்மணி ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பாடு ஏதோ சாப்பிட மாட்டோம், இந்த பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் சூரியன் வரத்துக்கு முன்னாடியே வந்து சமையல் பண்ணி இந்த கலசத்தில் வச்சுருக்க தேங்காய் தொகையில் அந்த மாதிரி பண்ணி சாமி கும்பிட்டுருவோம். சாமி கும்பிட்டு தான் அதை சாப்பிடுவோம். இது வந்து வரலட்சுமி நோன்புக்காக பண்ண பிரசாதம். இது எல்லாமே சக்கரை பொங்கல், சொய்யம், வடை, சுண்டல், கொழுக்கட்டை, பாயாசம், இதெல்லாம் தான் நம்ம வரலட்சுமி நோன்புக்கு படைச்ச பிரசாதம். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மறுநாள் சமைக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாம்பார் செய்ய போகிறேன், வெங்காயம் சாம்பார். அதுக்கு பருப்பு வந்து வேக போட்டுட்ருக்கேன். தேவையான காய் எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே. கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். கருணக்கிழங்கு வறுக்க போகிறேன். சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். பூண்டு உரித்து எடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் கருணக்கிழங்கு வந்து ஒரு ஆவி கட்டி எடுத்துக்க போகிறேன். ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். நான் வந்து சாம்பாரோட வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு அரை வைக்காடு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து கருணக்கிழங்கு வந்துச்சான்னு ஒன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போது இதுக்குல கருவேப்பிலை கொத்தமல்லி நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து சாம்பாருக்கு வந்து சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். சக்தி மசாலா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் பை வந்து கருணக்கிழங்கு வெந்துடுச்சான்னு எடுத்து லைட்டாக அமுக்கி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் சக்தி மசாலா 2 ஸ்பூன், வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன்,
உப்பு தேவையான அளவு, தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. இப்போது கண்ணக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு, நம்ம அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சாம்பாரும் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருங்கேன், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கூடவே ஒரு கால் ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் ரெண்டு, தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக, பூண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல்லு வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க பீன்ஸ் கேரட்டை இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு கால்வா ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் தண்ணி, அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கலாம். புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இப்போ நம்ம கருணக்கிழங்கு எடுத்துருக்கோம், அதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனு, உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூனு. இதில் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கும். புளி இல்லைனாலும் வந்து வினிகர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை லெமன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கருணக்கிழங்குகளை பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடுறேன். நம்மளோட கருணக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய், எல்லாத்தையுமே நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிட்டு வெங்காயம் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு, அதிலே ஒரு நாலு பூண்டு பல்லு தட்டி போட்டுக்கிறேன்.
இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை வந்து எனக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, அதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை அலசிக்கோங்க, அலசி யூஸ் பண்ணணும். அரை டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன், மூடி வச்சிடுறேன். இப்போ நான் கருணக்கிழங்கு எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டேன். நம்ம முருங்கைக்கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி போட்டோன்னா அது ரொம்ப இதுவாகிடும். இப்போ வந்து இது வந்து கலச நேற்று வந்து நைட்டு நம்ம சாமி கும்பிட்ட கலசத்தில் வச்ச தேங்காய், அதில் வந்து தொகையல் பண்ண போகிறேன். உளுத்தம் பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கூடவே வரமிளகாய் ஒரு 5 எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக நான் இன்னைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். நம்மளோட முருங்கைக்கீரை வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்மளோட முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இதில் கருவேப்பிலை போடுற போது வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன், சாரி. கடல ரசம் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஜார் எடுத்துப்போம். தொகையில் அரைக்கிறதுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே இப்போது ஆறின பிறகு இதில் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடல ரசத்துக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பூண்டு பல்லு 4-5 எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சீரகம், அதே மாதிரி மிளகு, கூடவே ஒரு 4-5 வரமிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பவுமே நான் வந்து ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுவேன், இந்த வாட்டி அரைக்க மறந்துட்டேன். இப்போது ரசத்தை தாளிச்சிக்கலாம். நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் வந்து 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக, உப்பு சேர்க்கல, உப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு. சைட் பை வடையும் நான் பண்ணிட்டேன். வடையை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம இதை எடுத்து ரசத்தில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு ரசத்தை எடுத்து கேஸில் வச்சிடலாம். ரசம் வந்து வந்து கொதிக்கக்கூடாது, லைட்டாக வந்து நுரம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். கொதிச்சிடுச்சுன்னா வந்து ஃப்ளேவர் மாறிடும். இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து தாளிக்க போகிறேன் நான். இதே மாதிரி பேன் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது வதங்கின பிறகு நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சமையல் முடிஞ்சிடுச்சு. இப்போ அப்பளம் மட்டும் பொரிக்கணும். கடாயில் பேன் காய வச்சுருக்கேன். அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு நான் கொஞ்சமாக அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக தான் செஞ்சதுனால கொஞ்சம் வந்து என்னோடய மேடெல்லாம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. சமையல்லாம் முடித்த உடனே நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போது நான் தாளித்து வச்சுருக்கிறத சாம்பாரில் போட்டு கலரி விட்டுக்கிறேன். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் செஞ்ச ஐட்டம் வந்து கருவேப்பிலை தேங்காய் வச்சு துவையல் அரைச்சிருக்கேன். வடை பண்ணியிருக்கேன். கருணக்கிழங்கு வறுத்திருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல், பீன்ஸ் கேரட் பொரியல், ஒயிட் ரைஸு, சாம்பார், கல்ல ரசம், அப்புறம் அப்பளம் பொரிச்சிருக்கேன். சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் நான் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். இந்த விரதத்துக்கு பேர் வந்து பார்மணி ஒற்பொழுதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து காலையில் வந்து சூரியன் வரத்துக்கு முன்னாடியே இதை செஞ்சு சாமி கும்பிட்டுணுன்னு சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலி ஆனால் இன்றைக்கி 6 மணிக்கு தான் நாங்கள் இதை செஞ்சோம். இப்போ வந்து இலை போட ஆரம்பித்தாச்சு. சாமிக்கு பிரசாதம்லாம் படைக்கிறாங்க அம்மா. எப்பவுமே இந்த மாதிரி சாமிக்கு செய்கிற வேலை அம்மா தான் பண்ணுவாங்க. நான் கூட ஹெல்ப் பண்ணுவேன். எலை போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
வந்து ஸ்ரீஜா வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டுருக்கா. வந்து எடுத்துருச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது என்னுடைய இலை. ஆக்சுவலி நான் வந்து எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். கருவேப்பிலலாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது, எடுத்து வச்சுருவாங்க. நான் சாப்பிட்றேன். இந்த ஐட்டம் வந்து வரலக்ஷ்மி நோம்புக்காக பண்ண பிரசாதம். இது வந்து மார்னிங் பார்வணி ஒரு பொழுதுக்காக பண்ண பிரசாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. தேங்க்யூ.